ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கலரி கறி தான். அதில் மட்டன் வச்சு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு, குக்கர் சூடானதுக்கப்புறம் 100 தேங்காய் எண்ணெய், 50 நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இல்லை 2 பெரிய வெங்காயம் நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 100 தயிருக்கு 50 தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், 2 கொத்து காம்போட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீஸ்களை சேர்த்து நல்லா எண்ணெயிலையே நல்லா வதக்கி எடுத்து ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற 50 தயிரையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு தேங்காவை அரைச்சி முதப்பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். திக்கான பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுனால குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கலரி கறி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.